சந்தோஷ் குமார் ஐயா அவர்களே, எங்களையெல்லாம் தலைமைச் செயலகத்தில் அன்போடும் பண்போடும் சீரோடும் வழிநடத்தும் சட்டத்துறையின் செயலாளர் திருவாளர் கார்த்திகேயன் ஐயா அவர்களே, இந்த கல்லூரியை செவ்வனே வழிநடத்தி செல்லும் எங்களது அருமை சகோதரி முனைவர் கைரவி அம்மா அவர்களே, தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரிகளில் முதல்வராக பொறுப்பேற்று அனைத்து கல்லூரிகளையும் செவ்வனே வழிநடத்தி செல்லும் சகோதர சகோதரிகள் கௌரி ரமேஷ், துர்காலட்சுமி, சிவதாஸ் அவர்களே, இந்த கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே, பட்டம் பெற்று தமிழக மக்களை வழிநடத்தி செல்ல இருக்கக்கூடிய சட்ட பட்டதாரிகளே, இந்த கல்லூரியை நல்ல முறையில் வழிநடத்தும் பேராசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கல்லூரியின் தூண்களாக விளங்கும் என் அருமை பாசத்திற்கும் பண்பிற்கும் உரிய சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லுவது போல, குறைவாக பேசி அதிகமாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்போதுமே உண்டு. அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு மணித்துளி மட்டுமே உங்களிடம் உரையாற்ற அனுமதிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்கிறேன். பொதுவாக அனைத்து படிப்புகளிலும் சட்ட படிப்புக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. நான் ஆசிரியராக இருந்த பொழுதும் சரி, முதல்வராக இருந்த பொழுதும் சரி, தற்பொழுது இயக்குநராக இருக்கின்ற பொழுதும் சரி, நம்முடைய படிப்பு, நாம் படிப்பது நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல, நம்முடைய உறவுகளுக்காக மட்டுமல்ல, நண்பர்களுக்காக மட்டுமல்ல, நம்முடைய படிப்பானது இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான படிப்பு. இந்த சமுதாயத்திற்கான படிப்பை நாம் மேற்கொள்கின்ற பொழுது நாம் அனைவரும் சட்டங்களை ஊன்றி கவனமாக படிக்க வேண்டும். அதே நேரத்தில் நான் எப்பொழுதுமே நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால், சட்டம் படிக்கக்கூடிய நாம் முதலில் சட்டத்தை மதித்து சட்டப்படி நடக்க வேண்டும். இதில் எந்த சூழலிலும் மாற்று கருத்திற்கு இடமில்லை. ஏனென்றால் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், நம்முடைய நாட்டில், நம்முடைய சமுதாயத்தில் எந்த சட்டத்திற்கு மரியாதை இருக்கின்றதோ அதுவரைதான் நமக்கு மரியாதை. எனவே சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள், சட்டம் படித்த வழக்கறிஞர்கள், நாம் முதலில் முழுமையாக சட்டத்தை மதிக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை இந்த நேரத்தில் நினைவுகூற விரும்புகிறேன். மேலும் எல்லோருக்கும் ஒரு ரோல் மாடல் வேண்டும் என்று சொல்வார்கள், நாம் இவரை போல் வர வேண்டும், இவரை போல் வர வேண்டும். நீங்கள் உங்களுக்கு ரோல் மாடலாக யாரை வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் உங்களிடம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நம்முடைய மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் சுந்தரேஷ் ஐயா அவர்களையே நீங்கள் ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளலாம். காரணம் என்னவென்றால், அவர் சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மீது அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் உடைய ஒரு நீதியரசராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்திருக்கிறார். சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்பாக எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வேலையில் இருந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக அவர் என்றென்றும் மாறாத அன்பும் பாசம் உடைய ஒரு நீதி அரசர். இன்னமும் சொல்ல போனால், இன்றைய தினம் நம்முடைய அரசு சட்டக்கல்லூரி விழுப்புரம் பெரும் பெயர் பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். காரணம், இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக பொறுப்பேற்று நம்முடைய தமிழ்நாட்டின் சட்டக்கல்லூரியில் பங்கேற்கும் முதல் நிகழ்வு இந்த நிகழ்வு. அந்த வகையில் நம் அனைவரின் சார்பாக ஐயா மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு
நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் அனைவரின் சார்பாக, இயக்கத்தின் சார்பாகவும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை உள்ளன்போடு நாம் வரவேற்கிறோம். அவரை இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆலோசனைகள், அவருடைய கருத்துக்களை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்பதற்கு இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த வாய்ப்பளித்த விழுப்புரம் அரசு சட்டக் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.